பிகில் படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகி சக்கை போர்டு போட்டுக் கொண்டிருக்கிறது. ரசிகர்களின் எதிர்பார்ப்புபடி அந்த ட்ரெய்லர் அமைந்துள்ளது என்றே கூறலாம். அந்த ட்ரெய்லரில் நீங்கள் கண்டிராத பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவில் நாம் பார்ப்போம், வாருங்கள். ட்ரெய்லரின் ஆரம்பத்தில் 2 விதமான மைதானங்கள் காண்பிக்கப்படுகிறது. ஒன்று சாதாரணமாகவும் மற்றொன்று சர்வதேச மைதானம் போன்றும் இருக்கிறது. மேலும் பயிற்சியாளராக இருக்கும் விஜயின் அணியில் யோகி பாபு, கதிர் மற்றும் ஆனந்த்ராஜும் இருக்கிறார்கள். மேலும் ஆனந்த்ராஜ் அப்பா விஜயுடனும் மகன் விஜயுடனும் இருக்கிறார். ஒரு காட்சியில் விஜயின் சீருடையில் தமிழ்நாடு கால்பந்து லோகோவும் மற்றொரு காட்சியில் வேறொரு லோகோவும் இருக்கிறது. ஆனால் ட்ரெய்லரில் காண்பிக்கப்பட்டுள்ள மைதானம் ஏதோ சர்வதேச மைதானம் போன்றுதான் தெரிகிறது. எனவே விஜய் தமிழ்நாடு சார்பாக போட்டிகளில் விளையாடுகிறாரா, இல்லை வெறும் உள்ளூர் போட்டியில் மட்டும் விளையாடுகிறாரா என்பது சந்தேகமாக இருக்கிறது. இந்த காட்சி மூலம் விஜய் கால்பந்து வீரரான மெஸ்ஸியின் ரசிகராக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பிகில் கதாபாத்திரத்தில் வரும் விஜயும் மெஸ்ஸி போன்றுதான் ஹேர்ஸ்டைலை வைத்துள்ளார். ட்ரெய்லரின் இந்த காட்சியில் மட்டும்தான் டேனியல் தோன்றுகிறார். அதே போல ஒரு காட்சியில் விஜய் ஒரு பழைய பெட்டியை திறக்கிறார், அதில் ஒரு ஷூ இருக்கிறது. அதே போல லுங்கியுடன் வேறொரு காட்சியில் சண்டை போடும் விஜயும் அதே ஷூவை அணிந்திருக்கிறார். இந்த காட்சியில் அப்பா விஜய் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் உள்ளே மாஸ் வசனத்தை பேசுகிறார். ஒருவேளை தனது மகனுக்காக அப்பா விஜய் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிற்கு சென்று ஏதாவது பேசியிருப்பார் என்று தோன்றுகிறது. இந்த காட்சியில் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்கிறார் விஜய். அடுத்த காட்சியில் அவர் ஓட்டும் பைக்கில் கூட டிஎல் என்று டெல்லியின் பதிவு இருக்கிறது. அங்குதான் வில்லனான ஜாக்கி ஷெராபை விஜய் சந்திக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் தான் ஒரு கூடைப்பந்து மைதானத்தில் சில பைல்வான்கள் விஜயுடன் சண்டை போடுகின்றனர். அவர்களை அடித்து துவைத்து கைகளை கட்டி போட்டு ஜாக்கி ஷெராப் முன் நிற்க வைக்கிறார் விஜய். மேலும் ஏற்கனவே வந்த தகவலின்படி இந்த படத்தில் நடிகர் விஜய் தந்தை மற்றும் மகன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். ஆனால் இதில் விஜய் 2 கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறாரா, இல்லை 3 கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறாரா என்று ட்ரெய்லரை பார்த்த பின்னர் ரசிகர்கள் ஆர்வத்தில் உள்ளனர்.